வைதேகி காத்திருந்தால் ஆச்சரியங்கள். விஜயகாந்தின் கேரியரில் நீண்ட நாட்கள் ஓடிய படம் இது. ஆக்ஷன் படங்களில் நடித்து கொண்டிருந்த விஜயகாந்துக்கு மிக மென்மையான கதாபாத்திரம் உள்ள படமாக இது வந்தது. இப்படத்துக்காக இல்லாமல் வேறு காரணத்துக்காக இப்படத்தின் பாடல்களை கம்போஸ் செய்து வைத்திருந்தார் இளையராஜா. ஒரு படத்தில் முறையாக அனைத்து பாடல்களையும் பயன்படுத்துபவர்களுக்கே இப்படத்தின் பாடல்களை தருவேன் என்று இளையராஜா சொன்னதால் அதற்காகவே கதையை உருவாக்கி படத்தை இயக்கினார் சுந்தர்ராஜன். இப்படத்திற்காக முதலில் ரேவதி கதாபாத்திரத்திற்கு அணுகப்பட்டவர் பிரபல இசைக்கலைஞர் புஷ்பவனம் குப்புச்சாமியின் மனைவி அனிதா குப்புச்சாமி. ஆனால் நடிப்பதில் ஆர்வம் இல்லை என அவர் மறுத்துவிட ரேவதிக்கு அவ்வாய்ப்பு சென்றுள்ளது. அதுபோல் இப்படத்தில் ஒரு பாடல் பாட ஒய்ஜி மகேந்திரனின் மனைவி சுதாவை இளையராஜாவின் மேலாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்தாராம். ஆனால் அதை ஃபேக் என நம்பிய அவர் அந்த தொலைபேசி அழைப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். அதனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டதாம். நல்லவனுக்கு நல்லவன் மற்றும் மலையாள மொழியான மைடியர் குட்டிச்சாத்தான், தமிழ் மொழி மாற்றம் போன்ற தீபாவளி படங்களிலிருந்து இப்படம் போட்டி எதிர்கொண்ட போதிலும் இப்படம் வணிக ரீதியாக வெற்றியடைந்தது. திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இது தெலுங்கில் மான்சி மனசுலு மற்றும் கன்னடத்தில் பிரீத்தி நீ இல்லடே நா ககிரலி என்ற பெயர்களில் இப்படம் ரீமேக் செய்யப்பட்டது.